என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகளை விளம்பனதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகளை விளம்பனதை இருப்பேன். தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது உடன்படிக்கை. தேவன் ஒன்று சொல்லிட்டாரா? சொல்லிட்டார் என்றால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. சொன்னதை நிறைவேற்றா செத்துருவார் அவரு. அதாங்க உடன்படிக்கை. அவர் நிறைவேற்றிருப்பார், நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருப்போம். என்ன அதான் தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது உடன்படிக்கைன்ற அர்த்தம். அது நம்முடைய தகுதி நடிப்பில் அவர் சொல்கிறதே கிடையாது. நீ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அதனால சொல்கிறேன். அவர் சொல்லிட்டார் என்றால் நிறைவேற்ற வேண்டிய சகல பொறுப்பும் அவரை சார்ந்தது. பிள்ளைகளுக்கு இதே ஒரு காரியம் சொல்கிறோம், சாயங்காலம் வாடா அதை வாங்கித்தாரேன், நல்ல ட்ரெஸ் வாங்கித்தாரேன், கேஎஃப்சி சிக்கனோ இல்லாட்டா மேரி ப்ரௌனுக்கோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறோம். சாயங்காலம் பெரிய பிரச்சனை பண்ணி தப்பன்ட்டாங்க. இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு என்ன வருது? ஆனால் வாங்கி கொடுக்குறீங்க ஏன் பிள்ளைல? அவை என்ன செஞ்சாலும் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றுங்க. என்னுடைய பாயிண்ட்லாம் அதான், நீ எப்படி இருக்கியோ அதை பற்றி எனக்கு கிடையாது. நான் சொல்லிட்டேன்னா நான் செய்வேன். நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அதை ஒன்றை பார்த்து நான் செய்யலை, நான் சொல்லிட்டே நான் செய்யணும். சிலர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அது வேற, சொல்லணுங்கிறக்காக சொல்கிறது இல்லைங்க. சொல்லிட்டோம்னா என்ன செய்யணும்? செய்யணும். அதான் கத்தர் ஒன்று சொல்லிட்டாரா செய்வார். அதான் உடன்படிக்கை. தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிறைவேறி விட்டதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதங்கிற வார்த்தை முதல் முதல்ல எங்கே வருதுன்னா ஆதியாம் ஒன்று தான் வருது. அங்கே தான் முதல்ல வருது. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணப்படுகிறது. எப்படி ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுகிறார் என்றார், சொல்கிறார். எப்படி செய்கிறார்? சொல்கிறார். தேவன் இப்போ உங்களை பார்த்து ஒன்று சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உங்களை ஆசீர்வாதத்தை வெளியே டெலிவரி பண்ணிட்டார்னு அர்த்தம். அது என் ஒன்று எடுக்க, அது என் ஒன்று 22 வாசிக்கிறேன். தேவன் அவைகளை அதான் ஆடு மாடு நீர்வாழும் ஜந்துக்கள் பறவைகள் இதில் பற்றி ஆசீர்வதித்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் எப்படி செஞ்சார்? சொன்னார். ஆதியாம் 1:26 எடுங்க. 1:26 ஆதியாம் 1:28 பிற்பகுதி, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வாதத்தை எப்படி சொல்றார்? சொல்றார். தேவன் ஒன்று சொல்லிட்டார்னா என்ன அர்த்தம்? வாக்கு தத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, வீட்டுக்கேற்ற ஒரு வாக்கு தத்தம் வந்துருச்சுன்னா வீடு கட்டிடுவார்னு அர்த்தம். லேண்டு பாஸ்டர் லேண்டு வலையெல்லாம் பயங்கரமாக போகுது, அதை விடுங்க. சொன்னவர் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொன்ன வார்த்தை விடவே கூடாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறீர் அதை மட்டும்தான் சொல்லணும், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். வாக்கு தத்தம் செய்தவர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், வாயை திறந்து சொல்லணும். அப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிலை வரப்படும். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, கத்தர் உங்கள் குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கற்பப்பை இல்லாட்ட கூட கற்பப்பையே உருவாக்குவார் முதல்ல. கற்பப்பை இல்லைங்க, யூட்ரஸ் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உருவாக்குவார். அதான் கர்த்தர் சொல்லிட்டாரோ நிறைவேற்றி தீரணுங்க. அதான் உடன்படிக்கை, அதான் வாக்கு தத்தம், அதான் ஆசீர்வாதம்.